Welcome to Periyavittu channel. Income tax for the assessment year 23 to 24 direct tax loss la capital gains. Mr. X purchased a furniture for rupees 5 lakh on 1st January 2018. The furniture was sold for rupees 5,50,000 on 1st January 2022. The expenses on sales were 25,000. Compute the capital gains. இது 23 ஆ கூட வச்சுங்க ஏன்னா இந்த வருஷம் ப்ரீவியஸ் இயர் 23 அதுக்கு தான் நம்ம கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அசஸ்மெண்ட் இயர் 23 to 24னா ப்ரீவியஸ் இயர் 22 to 23 அப்போ வந்து எவ்வளவு கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து முதல்ல கொடுத்துருக்க அசட் வந்து கேபிட்டல் அசட்டு தான். இதை வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டா லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டான்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்னிச்சர் மெஷினரி அது ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் டு டிப்ரிசியேஷன், அசட் சப்ஜெக்ட் டு டிப்ரிசியேஷன். அதனால அது எப்போ வாங்கினாலும் எப்போ வித்திருந்தாலும் அது ஆல்வேஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். அதை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. இதுக்கு வந்து பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கே கிடையாது. நீங்கள் எவ்வளவு நாள் ஹோல்டு பண்ணி சீக்கிரமே வித்தாலும் சரி, ரொம்ப நாள் வச்சிருந்து வித்தாலும் சரி, ஃபர்னிச்சர்லாம் வந்து ஃபர்னிச்சரும் மெஷினரியை பொறுத்த ரெண்டும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசட் சப்ஜெக்ட் டு டிப்ரிசியேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இது எப்பவுமே வந்து ஒரு கேபிட்டல் அசட், அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். அதனால நமக்கு இண்டெக்ஸ்டு காஸ்ட் எதுவுமே கண்டுபிடிக்க வேணா, குடுக்கல பாருங்க சிஐஐ, அதை வச்சே நம்ம இது ஷார்ட் டேர்ம் அசட்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இல்லைன்னா லாங் டேர்ம் அசட்னா உங்களுக்கு சிஐஐலாம் ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. இது ஷார்ட் டேர்ம் அசட். அப்போ வந்து வித்தலேருந்து வாங்கினதை கழிச்சோம்னா நமக்கு எவ்வளவு ஆதாயம்னு தெரிஞ்சிடும். வித்த விலை எவ்வளவு 550,000, அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் 25,000, இதை கழிச்சிட்டா 5.5 லட்சம் தான் நமக்கு நெட் சேல் கன்சல்டேஷன். ஏன்னா விற்கிறதுக்கு நமக்கு ப்ரோக்கரேஜ் அது மாதிரி நம்ம கொடுத்துருப்போம், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்போம் இல்லையா, அதுக்கான செலவு 25,000. அதனால நமக்கு 5.5 லட்சத்தையுமே நம்ம வருமானம்னு சொல்ல முடியாது. அதில் 25,000 கழிச்சிட்டு மிச்சம் 5.5 லட்சம் தான் நம்மளுடைய நெட் சேல் கன்சல்டேஷன். எவ்வளவுக்கு வாங்கியிருக்கு, 5 லட்சத்துக்கு வாங்கியிருக்கு. அப்போ அதை கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் 5.5 லட்சத்துலேருந்து 5 லட்சத்தை கழிச்சிட்டா நமக்கு 25,000 தான் எஸ்டிசிஜி. இந்த இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு 25,000 பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஃபர்னிச்சர் அப்படின்னு சொன்னால் சும்மா வித்ததுலேருந்து வாங்கினதை கழிச்சா போதும். அப்போ 5.5 லட்சத்துலேருந்து 5 கழிச்சிடக்கூடாது. ஏன்னா 5.5 லட்சத்துல நமக்கு 25,000 செலவாயிருக்கிறதுனால அதை நம்ம எப்படி லாபம்னு எடுத்துக்க முடியாதனால அதை கழிச்சிட்டு 5.5 லட்சம் தான் நமக்கு கிடைச்சது. அப்போ 5 லட்சத்துக்கு வாங்கினோம், 5.5 லட்சத்துக்கு விற்றுருக்கோம். அப்போ குறுகிய கால மூலதன ஆதாயம் எவ்வளவு, 25,000. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதிலே எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் இருந்தால் இதோட ஆட் பண்ணிக்கணும், பர்ச்சேஸோட ஆட் பண்ணிக்கணும். சேல்ஸ் அப்போ மைனஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் சாதாரண நார்மல் லாஜிக் தான். இது சேல்ஸில் எதுவும் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தோம்னா அதை கழிச்சுக்கணும். அதுவே பர்ச்சேசர்ஸில் எதுவும் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தோம்னா வாங்கின விலையோடு அதை கூட்டி வச்சு நம்ம லாபம் பார்ப்போம் இல்லையா, அதுதான் அவ்வளோதான். காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸோட எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் ஆட் பண்ணிக்கணும். சேல்ஸோட எக்ஸ்பென்சஸ் ஆன் சேலை கழிச்சுக்கணும். இது கழிச்சுக்கணும், இது கூட்டிக்கணும். இங்கே அதெல்லாம் கிடையாதுங்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல அதை கழிச்சுட்டு அதுலேருந்து வாங்கின விலையை கழிச்சு போட்டிங்கன்னா ஆதாயம் கிடைச்சி. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ரெண்டாவது க்ளூ வந்து சிஐஐ காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் எதுவுமே கொடுக்காததுனால இது நிச்சயமாக ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.